உங்களுடைய கேரக்டர் பத்தி ஒரு சில வார்த்தைகள். வெளியில பார்த்தா ரொம்ப முரட்டத்தனமா இருக்கும், உள்ள பார்த்தா நான் அப்படி கிடையவே கிடையாது. What is going on inside their head? எனக்குள்ள ஒரு மனசு, அந்த மனசுக்குள்ள ஒரு காதல், அந்த காதலுக்குள்ள ஒரு மனசு. இல்லை, தப்பா வருது. சிங்கிள் டேக்ல ஒரு படம், குடைக்குள் மழை, மழைக்குள் குடை, குடைக்குள் குடை, மழைக்குள் மழை. வேணாம், சிங்கிள் டேக்ல நான் லீனியர்ல ஒரு படம். படத்தை தலைகீழாக எடுத்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் தலைகீழாக உட்கார வைக்கலாம். இது முக்கோணம், இது வித்தியாசமான கோணம். மனுஷங்களே இல்லாமல் அனிமல்ஸை மட்டும் வச்சு ஒரு படம் எடுக்கலாம். சிங்கிள் பர்சனை வச்சு ஒரு படம், அதான் நம்மளே படுத்தோம், ஒத்த செருப்பு. அது ஒரு மேட்டர், இட் டசன்ட் மேட்டர் ஹூ மேட்டர்ஸ் த மேட்டர், அதான் மேட்டர். நல்லா இருக்கேன். படத்தோட பேரே ஆஸ்கார் அவார்டு கொடு அப்படின்னு எடுக்கலாம். புகைப்படம் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு நம்மளோட ஃபோட்டோவை மட்டுமே ரெண்டரை மணி நேரம் ஓட்டலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் மேக்கிங் வீடியோ விடலாம். யூடியூப்பில் மேக்கிங் வீடியோவோட ஸ்னீக் பீக் விடலாம். படம் பேரை ஓடிடின்னு வச்சுட்டு தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். செல்ஃபின்னு படம் வந்துச்சு, ஆனால் செல்ஃபிலே ஒரு படம் எடுக்கலாம்ல. விருதுகள் மேலே எனக்கு ஒருதலை காதல், படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வெறும் ப்ளூ செட் ரிவ்யூ மட்டும் காட்டலாம். தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த மாதிரி மீமெல்லாம் சுட்டு ஒரு வீடியோ போடலாம். பூட்டை திறக்கும் சாவி, சாவியை திறக்கும் பூட்டு. அனிமல்ஸ் யாரும் இல்லாமல் மனுஷங்களை மட்டுமே வச்சு ஒரு படம் எடுத்து அதை அனிமல்ஸுக்கு போட்டு காட்டலாம். டிக்கெட்டே சூடு பண்ணி கொடுக்கலாம். சுட்ட கதை அப்படின்னு ஒன்று பண்ணலாம், அதுவும் பண்ணிட்டாங்க. கதையே இல்லாமல் ஒரு படம் பண்ணலாம். வேணாம், வெங்கட் பிரபு எல்லா படத்துலையும் அதான் பண்ணுறாரு. மியூட்டுன்னு ஒரு படம் எடுத்து மொத்த படத்தையும் மியூட்லேயே ஓட்டலாம். இது உங்கள் கண்ணுக்கு தண்ணி பாட்டில், ஆனால் இதில் இன்விடேஷன் பண்ணுறது எப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். யாருக்காவது பட்டக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காத்து வாக்கலைன்ற மாதிரி விகடன் அவார்ட்ஸில் கூப்பிட்டாங்களா? இன்னுமா கூப்பிட்றாங்க? என்ன ஆஸ்கர் அவார்டா? எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன். விருதை விருதாக்கிய விருந்தினருக்கு வாழ்த்துக்கள். அல் பாய்ஸு ஆல் பாய்ஸு. வாழ்க்கையில் என்னென்ன முக்க ஜோக்கெலாம் யோசித்தோமோ அதெல்லாம் இந்த கான்செப்டில் இறக்கிடலாம். புதிய தலைமுறையில் செய்கையில் நியூஸ் வாசிப்பாங்களே, அந்த மாதிரி டெஃப் அண்ட் டம்புக்கு மட்டும் ஒரு படம் எடுக்கலாம். நியூட்டன் மேலே விழுந்த ஆப்பில் ஆதாம் கிடைச்சிருந்தா 2D 3D படம் வருது. நம்ம ஏன் எல்லாருக்கும் கருப்பு கலர் கண்ணாடியை கொடுத்து கண்ணை மூடிட்டு 0D அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம். தூசியாக கட்டுற வேக்கம் கிளீனர் இருக்குது, ஆனால் என்னோடய ஏக்கத்தை போக்க ஒரு ஏக்கம் கிளீனர் இல்லையே. இல்லை, பிடின்னு எடுக்கலாம். என்ன கோணம்? இது பார்த்திபன் டைமென்ஷன். வித் த கன், வித் த கன். நல்லாயிருக்கு. அவார்டு கொடுக்காத ஜூரியெல்லாம் இந்த சூரிய காமெடியை பார்த்து காண்டா வட்டும். எனக்கு காதல் தோல்வி வரலாம், ஆனால் என்னோடய காதல் தோல்வி அடையலை. என்னோடய காதலியும் காதலனும் தான் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அப்படின்னா காதல் தோல்வி அடைஞ்சதா இல்லையா? இப்போ காதல் சரி. இன்டர்வியூவில் ஒரு இன்டர்மிஷன் விட்டால் எப்படி இருக்கும்? பேசாமல் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் தேட்டருக்குள்ளே பாப்கார்ன் விற்றுட்டு பாப்கார்ன் விற்கிற இடத்துல படம் ஓட்டலாம். இன்டர்வெல்ல கிளைமேக்ஸில் செத்துடலாம். ஸ்டீவ் ஜாப்ஸு ஏன் பாதி ஆப்பில் கடிச்சார்? புதிய பாதை எடுத்த மாதிரி டெக் டைவர்ஷன் ஒரு படம் எடுக்கலாம். எம்எஸ் தோனியை வச்சு விவசாயின்னு ஒரு படம் எடுக்கலாம்.